ஹாய், வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன நியூஸ்னு பார்த்தோம்னா, உலகையே அதிர வைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு நியூஸ். நம்ம எல்லோரும் ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டா, கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு மேலே வந்து ஒர்க்கர்ஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 13% வேலையாட்களை வந்து மெட்டாலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு டேட்டா அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ எதுக்கு இத்தனை வேலையாட்களை மெட்டா நீக்கணும், அப்படி என்ன அவசியம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவ் யூ நோ வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. ஸோ இந்த மெட்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மெட்டாக்கு கீழே தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு உலகையே ஆட்டி படிக்கக்கூடிய இந்த மூணு ஆப்புமே இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய மெல்லுனா பார்க் அப்படிங்கிற பார்க்கில் தான் இதோடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட உலக அளவில் மெட்டாவில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா, 87,000 பேருக்கு மேலே வந்து மெட்டாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 13% பீப்புள், அதாவது 11,000 பேரை வந்து இப்போது ஜக்கர்பர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா லே ஆஃப் பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கோடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். 2020-21 இந்த பேண்டமிக் டைமில் தான் வந்து பார்த்தோம்னா, இந்த ஆன்லைனில் மக்கள் அதிகப்படியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிது. அந்த டைமில் வந்து நம்ம ஆன்லைன் மீட்டிங்ஸு, ஆன்லைன் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நம்ம பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய டைம் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது ஃபேஸ்புக்கு ரொம்ப சாதகமாகவே ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மெட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2021 வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜக்கர்பர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மெட்டான்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வர போகிறதாகவும், அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஜக்கர்பர்க் அவர்கள் வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் 2020-21 டைமில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5-6 அப்ளிகேஷன்ஸ், இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு காம்படிஷனில் இருக்காங்க. அதில் என்னென்ன ஆப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிக்டாக் வந்து இப்போவுமே வந்து ஃபேஸ்புக்குக்கு அடிச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு காம்படிஷனில் இருக்குது. யூஎஸை பொறுத்த வரைக்கும் டிக்டாக் 85.3% அளவுக்கு வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. இந்தியாவில் இது தடை செய்யப்பட்ட ஆப்பாக இருந்தாலும் அதர் கண்ட்ரிஸில் டிக்டாக் அடிச்சிக்க வேறு ஆப் இல்லைங்கிற அளவுக்கு அது பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.7% பீப்புள் தான் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. இதில் பேண்டமிக் டைமில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 45% வந்து அடல்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து கோவிட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சயின்டிஃபிக் டாபிக்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15% பீப்புள் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் வழியாக. இந்த பேண்டமிக் டைமில் தான் ஃபேஸ்புக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைச்சிது, நிறைய பேர் நல்ல ஒரு டிராஃபிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபேஸ்புக்கில். இதை டிக்டாக் பொறுத்த வரைக்கும் 2021 பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1000 யூசர்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் பார்த்தோம் அப்படின்னா 1478 யூசர்ஸ் புதுசாக இன்ஸ்டாகிராம்குள்ளே வராங்க. அதுக்கடுத்து வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2000 மெம்பர்ஸ் வந்து வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து யூடியூப் பொறுத்த வரைக்கும், யூடியூப் ஆல்ரெடி ரொம்ப பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் 2562 யூசர்ஸ் பர் மந்த்துக்கு உள்ள புதுசாக வராங்க. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் 2910, 2950, 3000 இப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு மந்த்துக்கும் ஏற்ற மாதிரி. 2008 2022 வரைக்கும் ஃபேஸ்புக்கோடைய அந்த ஒரு டயக்ராம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வெறும் 400-500 ஸ்டார்ட் ஆகி 2022 பார்த்தீங்க அப்படின்னா 2000 மேற்பட்ட யூசர்ஸ் பர் மந்தில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃபேஸ்புக்கோடைய ஆன்லைன் டிராஃபிக் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஃபேஸ்புக்கு ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஏற்ற மாதிரி அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபேஸ்புக்கு அட்வர்டைசிங் பொறுத்து தான் மணி அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது, நிறைய மணி அப்படிங்கிறது அவங்களால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கும் பொறுத்து ஃபேஸ்புக்கோடைய வருமானம் அப்படிங்கிறது பயங்கரமாக அதிகமாகிருக்கு, அதுவும் இந்த டியூரிங் பேண்டமிக்கில் இன்னுமே அதிகமாகிருக்கு. ஸோ அதை பற்றின புள்ளி விவரங்கள் பார்க்குறப்ப, ஃபினான்ஷியல் இயர் 2017 பார்த்தீங்க அப்படின்னா 3.42% அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெவன்யூ அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து கிரியேட் ஆயிருக்கு. எஃப்ஐ 2018 பார்த்தோம் அப்படின்னா 5.21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐ 2019 8.92 அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐ 2020 பார்த்தோம் அப்படின்னா 12.77, 8 எங்கே இருக்குது, 12 எங்கே இருக்குது. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ஃபேஸ்புக்கு. ஸோ அடுத்ததாக எஃப்ஐ 2021 கரெக்டாக வந்து பேண்டமிக்கோடைய, அதாவது ஃபஸ்ட்டு கோவிடோடைய எண்டுன்னு சொல்ல முடியாது, செகண்ட் கோவிட் அவ்வளோ பீக்கில் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தளர்வுகள் இருந்த டைமாகவும் இருக்காது. ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14.81 அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ரெவன்யூ அப்படிங்கிறது ஆட்லேருந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பீரியட் தான் இவங்களுக்கான ஒரு நல்ல ரெவன்யூ கொடுத்த ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக ஆட் சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய லாஸ் வந்து
இந்த பேண்டமிக் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்லைனில் இருக்கிறது கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா பேண்டமிக்கில் நிறைய பீப்புளுக்கு என்னதான் வேலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தக்க வைக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது ஆஃப் சேலரியாக தான் வந்தது. சில பேருக்கு 2 மந்த்ஸ் சேலரி கூட இல்லாமலே இருந்தது, சில பேருக்கு வேலை மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளாக இருந்ததுனால திரும்பவும் தங்களுடைய லைஃப் டைம் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் ஸ்டே பண்ணுறது விட்டுட்டு லைவாக போய் எந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் உடனே காசு கிடைக்குமோ அதுக்காக தான் எல்லாருமே வந்து மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஆன்லைனை யூஸ் பண்ணக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. எஸ்பெஷலி ஃபேஸ்புக்கில் வந்து கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. டிக்டாக்டில் தான் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கவனத்தை செலுத்தினாங்க. ஸோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கிறதுனால அதுக்கு நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாகாது அப்படிங்கிறதுனால அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததான் இந்த ஆட் சிக்னல் சொல்லக்கூடிய இதன் வழியாக ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்குறாரு அப்படிங்கிறத அவங்களோட டேட்டாவை பேஸ் பண்ணி அவங்க அந்த டேட்டா ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலயமா அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபைட் பர்சனலைடு ஆட் அப்படிங்கிறத வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்லையும் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஆட் அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான ஆட்ஸ் எல்லாமே இவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தனால இது மூலயமா உங்களுக்கு நிறைய லீட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிது, நிறைய கிளிக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிது. ஸோ இந்த ஆட் ரெவன்யூ அப்படிங்கிறது அந்த டைமில் உங்களுக்கு நல்லா இருந்தது. பட் ஒன்ஸ் வந்து பீப்புள் இந்த ஆன்லைன்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவாக இந்த ஆட் சிக்னல் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபேஸ்புக்கு ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், மானிட்ரி பாலிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த அனைத்து விஷயங்களுமே பெருமளவில் இந்த குறிப்பிட்ட ஒரு 3-4 வருஷத்தில் பயங்கரமாக பாதிச்சிருக்கு. இது நிறைய பேர் கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ப்ரைஸ் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு கூட்ஸ் சர்வீஸோடைய ப்ரைஸ் இறக்கம். ஸோ அதே மாதிரி மானிட்ரி பாலிசி அப்படிங்கிறது அந்த மானிட்டைசேஷனுடைய பாலிசி, கூட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் எந்த மாதிரியான ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது. ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சர்வீஸ், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெவென்யூ அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். இந்த எல்லா விஷயமே ஒரு பணம் சார்ந்த பொருளாக இருக்கிறதுனால இதில் உலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்புக்குள்ளாச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் உக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேண்டமிக்கில் பாதித்ததை விட உக்ரைன் ரஷ்யா வாரால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு அப்படிங்கிறது உலக மக்களுக்கு இன்னும் அதிக அளவில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாதிப்பு எல்லாமே மெயினாக வந்து உக்ரைனுக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக மாறுது. ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த ஃபேஸ்புக் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஈரான் போன்ற நாடுகள் எல்லாமே ஃபேஸ்புக் அப்படிங்கிறத முடக்கப்பட்டிருக்கு. தீவிரவாத அச்சுறுதல் இருக்கிறதா கருதப்படுற நாடுகளில் ஃபேஸ்புக் முடக்கப்படுது. அதே மாதிரி போராட்டங்கள் எங்கேயாவது வெடிக்குது, ப்ரோட்டஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், கூகுள் போன்ற தளங்கள் முடக்கப்படுது. ஸோ இதனால் பெருமாரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய யூசேஜ் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கு கண்டிப்பாக கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் இவ்வளவு மக்கள் யூஸ் பண்றதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா, ஒரு மாசம் நிறுத்தினாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கான அந்த லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஃபேஸ்புக்கால் இதை டாலரேட் பண்ண முடியல. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்காக மெட்டாவர்ஸுக்கு ஆல்ரெடி அவர் கொடுத்துருந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் மாற்ற முடியாது. மெட்டாவை கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக மெட்டா அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறாரு ஜக்கர்பர்க் அவர்கள். ஸோ இதனால் அதுக்கு அதிகப்படியான பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய அந்த லாஸை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு காஸ்ட் கட் பண்ணுறாரு. தேவையில்லாத செலவுகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ரெவன்யூ கம்மியாக இருக்கிறப்ப எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கறது மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டம். அதே மாதிரி வேறு ஒரு பிக் ப்ராஜெக்டை கையில் வச்சுட்டுருக்கப்ப ஸோ மணி எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஸோ அதனால் 11,000 எம்ப்ளாயிஸ் கிட்டத்தட்ட 13%, இந்த 11,000 எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறதே வெறும் 13% தான் ஃபேஸ்புக்கு. ஸோ அந்த அளவுக்கு எம்ப்ளாயிஸை வந்து இவர் லே ஆஃப் பண்ணாலும் முடிவு பண்ணி லே ஆஃப் பண்ணிடுறாரு. லே ஆஃப் பண்ணுறதுக்கு இவர் வந்து மன்னிப்பும் கேட்கறது, என்னுடைய தவறு தான், ஸோ இதை வந்து நான் செஞ்சிருக்க கூடாது, பட் எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறத வந்து ஜக்கர்பர்க் ஒரு அதிகாரப்பூர்வமாகவே வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஃபைசல் கவுசா அப்படிங்கிற இந்த ஒரு அனாலிசிஸ் மிகப்பெரிய ஒரு அனாலிசிஸ் டெக்ஆர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. இவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறப்ப ஃபேஸ்புக்கோடைய இந்த ஒரு ரெவன்யூ டவுன் ஆனதுக்கான முக்கியமான காரணம் இதோடைய கண்டென்ட், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் வந்து பெருமளவில் மக்களை ஈர்க்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தகுந்த வகையில் அல்காரதம் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. எல்லா வகையிலுமே வந்து ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால இதை விட்டு நிறைய பேர் வந்து வெளியே மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதனாலேயே வந்து ஃபேஸ்புக்கு நிறைய மணி இழப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மெட்டாவுடைய இழப்பு அப்படிங்கிறது $700 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது 70% அளவுக்கு ஃபேஸ்புக்கோடைய அந்த ரெவன்யூலேருந்து இவருக்கான இழப்பு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. மெட்டாவர்ஸ்க்கு
ஒரு வருஷத்துக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறத செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட $10 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இவங்க இந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட்டு இந்த பக்கம் செலவு பண்ணாலும் வரக்கூடிய ஆட் ரெவன்யூங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவர் வந்து அவருடைய டீமுக்கு சேலரி அப்படிங்கிறத கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இதர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுடைய டேக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வர பணம் அப்படிங்கிறது செலவாக போயிட்டுருக்கிறதுனால இதை கட் ஆஃப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணதாக வந்து ஜக்கர்பர்க் சொல்கிறாரு. ஸோ இவனுடைய அடுத்த குறிக்கோள் என்ன, இத்தனை பேரை வந்து ஒரு கம்பெனிலையும் தூக்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் பிளான் அப்படிங்கிறது தான் எல்லாருமே கேட்குற கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதுக்கு ஜக்கர்பர்க் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, மெட்டாவர்ஸ் தான் என்னுடைய மிகப்பெரிய பிளான், ஏன்னா மெட்டாவர்ஸை என்ன மாதிரி வேறு யாருமே கிரியேட் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு அதில் எல்லா விஷயத்தையுமே நான் கொண்டு வரப்போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம மெட்டாவர்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி புதுசு புதுசான விஷயங்களை இப்போ ஆல்ரெடி வந்து ரிசர்ச்சில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லேயும் மெட்டாவர்ஸை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு வரப்போகிறதாகவும் வந்து ஜக்கர்பர்க் சொல்லிட்டுருக்காரு. ஸோ மொபைல் ஃபோனில் ஒன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் மக்கள் கையில் இருக்க மொபைலில் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா மக்கள் வந்து வேறு ஒரு டிவைஸ்க்கோ வேறு ஒரு கன்சோல்க்கோ போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக மொபைல்லேயே மெட்டாவை வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இவர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா இதில் வரக்கூடிய ரெவன்யூ அப்படிங்கிறது மற்ற எல்லா மீடியமை விட அதிகமாக ரெவன்யூ பார்க்க முடியும் அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கையாக இருக்குது. ஃபேஸ்புக் மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களும் மெட்டாக்குள்ளே இறங்கியிருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது ஃபேஸ்புக் மட்டும்தான். ஸோ அடுத்ததாக இவருக்கு தடையாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள் நிறுவனம். என்னடா சொல்கிறீங்க, ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு யோசிச்சோம்னா ஆப்பிளுடைய சில டூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து ஆடை ஜென்ரேட் பண்ணாது, அந்த மாதிரியான ஒரு டூல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது டார்கெட் ஆடியன்ஸோடைய அந்த ஆட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆடியன்ஸ்க்கு இந்த ஆடு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் நடக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஆடு வந்தால் தானே நடக்கும், இது வரவே வராது அப்படிங்கிறது தான் ஆப்பிள் டூல்ஸோடைய அந்த வேலையாக இருக்குது. ஸோ இது தடுக்கிறதுனால நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட நிறைய பேர் இப்போ ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்தியாவிலையும் ஐஃபோனுடைய யூசேஜ் அப்படிங்கிறது இப்போ சகஜமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஐஃபோனில் இருக்கக்கூடிய இந்த டூல் அப்படிங்கிறது அடுத்து ஃபேஸ்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக இருக்குது. ஸோ இந்த லே ஆஃப் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தடுத்து பெரிய பெரிய கம்பெனிஸ் ஈவன் கூகுள் ஆல்ஃபாபெட் இருக்கு இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணாங்க. அமேசானையும் லே ஆஃப் பண்ணியிருந்திருக்காங்க. அதேமாதிரி பைஜூஸில் மிகப்பெரிய அளவுக்கு லே ஆஃப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி லே ஆஃப் அப்படிங்கிறது நிறைய கம்பெனிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பணவீக்கம், அதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன்ஸ், அதே மாதிரி இந்த ரெசிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஐடி கம்பெனிஸ்லேருந்து நார்மல் கம்பெனிலேருந்து எல்லா இடத்தையுமே வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. ட்விட்டர் கம்பெனியில் லே ஆஃப் பண்ணாங்களே அதுக்கு என்ன அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம். ட்விட்டரில் கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே லே ஆஃப் பண்ணப்பட்டாங்க. அதில் இந்தியாவிலேருந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 230 பேருக்கு மேலே ட்விட்டர் கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கான முக்கிய ரீசனாக வந்து எலன் மஸ்க் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது, என்ன நடந்துட்டுருக்குன்னே ட்விட்டரில் புரியல, அதே மாதிரி ஒரு நாளுக்கு $4 மில்லியன் வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம், இப்படி கம்பெனியை வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக என்னால் கொண்டு போக முடியாது, இதனால் வந்து நான் எல்லாருமே லே ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. பட் அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் எலன் மஸ்க் தரப்புலேருந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இவர் லே ஆஃப் பண்ணாலும் இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 16 வீக்ஸோடைய அமௌண்ட்டை வந்து யாரெல்லாம் இவர் கம்பெனி விட்டு வெளியமைச்சாரோ அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு டெபிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயோடைய அடுத்த கெரியர், அடுத்த லைஃப்பை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுக்கான ஷூரிட்டியை வந்து ஜக்கர்பர்க் கொடுத்துருக்காரு. பட் எலன் மஸ்க் தரப்புலேருந்து இது கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுனால மனித உரிமைகள் மூலமா வந்து அவருக்கான கேள்வி அப்படிங்கிறது எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ எலன் மஸ்க் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ இவருடைய மாஸ் லே ஆஃப், அதாவது 50% எம்ப்ளாயிஸை வந்து ட்விட்டர்லேருந்து தூக்குனதுக்காக இவர் வந்து யூஎஸோட லாவை, எஸ்பெஷலி கலிஃபோர்னியாவுடைய இந்த லாவ் எல்லாமே எதுவுமே கடைபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லே ஆஃப் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், எம்ப்ளாய்க்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டுருக்கு. ஸோ இப்படி மாஸ் லே ஆஃப் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் வந்து அந்த கம்பெனிக்கான லாஸை டாகல் பண்ணுற ஒரு விஷயமாக இருந்தாலும் இதை வேறு எந்த வகையில் முறைப்படுத்தினா ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும், கம்பெனிக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரியான தகவல்களை நிறைய பேருக்கு தெரிய வைங்க. ஸோ காவிரி நியூஸ் சேனலை இதே மாதிரி நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் காவிரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி.